எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். மே 3 நாள் உலக பத்திரிகை சுதந்திர நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. இன்று நம்மிடையே உலவுகிற பத்திரிகைகள் சரியான நெறியில் செல்கின்றனவா என்பதை ஆராய்வதற்காக ஒரு கருத்தரங்கம் இங்கே அரங்கேறுகிறது. சுதந்திர காலத்திலும் மிகச்சிறப்பான பத்திரிகைகள் வெளிவந்தன. அரவிந்தருடைய ஆர்யா, பாரதியாருடைய இந்தியா, மகாத்மா காந்தியுடைய ஹரிஜன், ஏகே செட்டியார் நடத்திய குமரிமலர் என்று இப்படி எண்ணற்ற பத்திரிகைகள் அந்த காலகட்டத்தில் வெளிவந்தன. அத்தனை பத்திரிகைகளுக்கும் ஒரே இலக்கு இருந்தது, சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற இலக்கு. அந்த காலகட்டத்தில் இருந்தது போல் இன்றைய பத்திரிகைகளுக்கு மிகச்சரியான ஓர் இலக்கு இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, அந்த காலகட்டத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் அதை 100% உண்மை என்று மக்கள் நம்பினார்கள். உண்மையை மட்டுமே பத்திரிகைகள் வெளியிட்டு வந்தன. கடந்த கால வரலாற்றில் பார்க்கிறோம், அந்த மரபு இன்றும் தொடர்கிறதா என்பது அடுத்த கேள்வி. பத்திரிகைகள் சரியான நெறியில்தான் செல்கின்றனவா, பொதுமக்களுடைய எண்ணப்போக்கை, கருத்தோட்டத்தை, வாழ்வை உயர்த்துவது மட்டுமே பத்திரிகைகளின் லட்சியமாக உள்ளதா என்பதும் ஒரு கேள்வி. இத்தகைய எல்லா கேள்விகளுக்கும் விடையளிப்பதும் அல்லது நாம் சிந்திக்கிற வகையில் பல கருத்துக்களை முன்வைப்பதும் இந்த கருத்தரங்கத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கம். இந்த பத்திரிகை துறையில் பல்வேறு காலமாக அனுபவமுடைய 6 பெருமக்கள் இங்கே தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக முன்வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை கேட்டு நாமும் சிந்தித்து சரியான நெறியில் பத்திரிகைகள் செல்கிறதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சரியான நெறியில் பத்திரிகைகள் செல்லும் வகையில் நாமும் இயங்க வேண்டும் என்பதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். இன்று நம்மிடையே விழுப்புரம் ஜோதி நரசிம்மன் அவர்கள், நாச்சியார் சுகந்தி அவர்கள், கோ மணி அவர்கள், சுபையன் அவர்கள், பாக்கி அவர்கள், முனைவர் ஏஎஸ் புகழேந்தி செட்டியார் அவர்கள் ஆகிய 6 பெருமக்கள் தங்களுடைய பத்திரிகை துறை சார்ந்த விவாதத்திற்குரிய பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கவிருக்கிறார்கள். முதலாவதாக, சமூகத்தின் எல்லா துறைகளையும் இன்று முன்னெடுத்து செல்லும் பெண்கள் இதோ இங்கே பேச வருகிறார்கள். நம்மிடையே பேச வரும் சகோதரி நாச்சியார் சுகந்தி, எழுத்தாளர், ஊடகவியலாளர், ஒரு பெண்ணியவாதியும் கூட, நெல்லையை சார்ந்தவர். அவர் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களில் பெண்களின் பங்கு மற்றும் இன்றைய நிலை என்கிற பொருத்தமான தலைப்பில் பேச வருகிறார். பத்திரிகை தினத்தன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஜெம்டிவி ஏற்பாடு பண்ணதுக்கு ஜெம்டிவிக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகை துறை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பயாஸ்ட், ஒரு பக்க சார்பு கொண்ட ஒரு துறையாக மாறி வருகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாருக்குமே இருக்குது. அதுவும் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பத்திரிகை நிறுவனம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த நாட்டை எடுத்தாலும் அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அது அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் வருகிறது. இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து மோடி ஆட்சிக்கு முன்னாடி இந்தியாவில் இது அதிகம் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தது. இன்றைக்கி 180 நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம 164 இடத்தில்தான் இந்திய பத்திரிகை சுதந்திரம் என்பது இருக்கிறது. அப்படிங்கும்போது இந்த 10 குறிப்பாக பாஜகவோட ஆட்சியில் ஒட்டுமொத்த ஊடகங்களும் சரி பத்திரிகைகளும் சரி இதை வந்து ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட மிக மோசமான ஒரு அடக்குமுறைக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா, ஆண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அதுவும் நகர்ப்புறத்தில் ஊர்ப்புறங்களில் வேலை பார்க்கின்ற பத்திரிகையாளர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அப்படின்லாம் வந்து பேசினாங்க. இதில் பெண்கள் வந்து என்னென்னா, பத்திரிகை துறை அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் 3 4வது தூண்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலை பார்க்குற அந்த இடங்களில்
உலகம் ஃபுல்லும் எப்படி உலகம் முழுவதும் பெண்கள் எப்படி ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்களோ அதே மாதிரி தான் பத்திரிகை துறையிலையும். பத்திரிகை துறையில் ஒரு பெண்ணாக நுழைவது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு வேலையே அது கிடையாது. அதுவும் நீங்கள் ஃபீல்டு ரிப்போர்ட்டராக போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பெண் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும். அவங்களே வந்து ஒரு சப் எடிட்டராகவோ சீனியர் சப் எடிட்டராகவோ எடிட்டராகவோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்க அந்த இடத்துல நடத்தப்படுகின்ற விதம் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஒரு கிரேடில் அவங்க ஒரு அசோசியேட் எடிட்டர் ஒரு சீனியர் எடிட்டர் அந்த ரேஞ்சுக்கு அவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே பல அரசியல்கள் இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு பெண் பத்திரிகையாளராக இருக்கும்போது என்னென்னா குடும்பத்துக்குள் நிலவுகின்ற ஒரு அரசியல், அதாவது என்னென்னா குடும்பத்துக்குள்ளே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவள் பத்திரிகையில் வேலை பார்க்குறா, இவள் ஜேர்னலிஸ்ட், அதனால இவ்வளோ திமிராக பேசுவாங்கன்னு வீட்டுக்குள்ளேயும் அப்படி நமக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் அப்படி ஒரு சொல் கிடைக்கும். அதையும் வாங்கி மடியில் கட்டிக்கணும், மண்டையில் ஏற்றிக்கணும். அங்கே ஆஃபீஸ்க்கு போனால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண் என்பதற்காகவே ஒடுக்கப்படுவது எல்லா இடங்கள்லேயும் இருக்கும். அது என்னன்னா பெண் பத்திரிகையாளர்கள்னால் அழகு குறிப்பு எழுதுகிறவங்க, சமையல் குறிப்பு எழுதுகிறவங்க, ட்ரெஸ்ஸு, விண்டோ ஷாப்பிங் இதெல்லாம் பற்றி பேசுகிறவங்களா தான் அவர்களை பார்ப்பார்களே ஒழிய பெண்களுக்கு அரசியல் தெரியும் அப்படிங்கிறத அவர்கள் ஒருபோதும் இங்கே இருக்கின்ற ஆண் எடிட்டர்ஸ் ஆண் பத்திரிகையாளர்கள் அதாவது சீனியர் பத்திரிகையாளர்கள் இங்கே அதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் கூட ஒரு பத்திரிகையில் வேலை செய்து கொண்டு இருந்தபோது எனக்கு அரசியல் எழுதணுங்கிறது ரொம்ப ஆர்வம். ஆனால் எங்கிட்ட வந்து 30 வகையான சமையல் புத்தகத்தை வந்து எடிட் பண்ணி தான் இதை சொல்லி கொடுத்தாங்க. அப்போது என்ன அப்படின்னீங்கன்னா எனக்கு அரசியல் எழுத ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா இந்த 30 வகையான சமையலையும் நான் நல்லா எடிட் பண்ணி அதையும் என்னால் திறம்பட செய்ய முடியும்னு நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் அரசியலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இப்படியான ஒரு கட்டுரையை நான் எழுதுவேன் அப்படிங்கிறதையும் கேட்டு வாங்குறது. இது வந்து நான் மட்டும் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது இல்லை, இதே மாதிரி இன்றைய லெவல்லையும் வந்து பெண்கள் அப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து அச்சு ஊடகத்திலிருந்து தொலைக்காட்சி ஊடகத்திலேருந்து அது டிஜிட்டல் மீடியாங்கன்னு இன்றைக்கி ஆன்லைன் மீடியா அண்டு யூடியூப் மீடியா பெருகிவிட்ட இந்த காலகட்டத்தில் கூட பெண்களோட நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னமும் அவர்கள் ஒரு காட்சி பொருள், ஆங்கராக பெண் இருக்கலாம், நியூஸ் ரீடராக ஒரு பெண் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண் அரசியல் செய்திகளை தருகின்றவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஊடகத்தை எடுத்துக்கொண்டாலும் அது பெரிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி யூடியூப் ஊடகங்களாக இருந்தாலும் சரி பெண்கள் அப்படிங்கிறவங்க இங்கே அரசியலை பற்றி பேசுவதற்கோ அரசியலை பற்றி காத்திரமாக எழுதுவதற்கோ அவர்கள் அவ்வளோ தூரம் அவங்க எக்யூப்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இந்த சமூகம் திரும்ப திரும்ப வைக்குது. அப்போ இங்கே என்னென்னா ஒரு ஆணுக்கு இருக்கின்ற சுமையை விட ஒரு பெண் பத்திரிகையாளர் அப்படிங்கும் போது அவர்களுக்கு ஆனால் சுமை அப்படிங்கிறது கூடுதல். என்னென்னா ஒவ்வொரு செகண்டும் நாம் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். நான் உங்களை விட என்னென்னா என் கூட எனக்கு ஈக்குவலாக இருக்கிற பத்திரிகையாளர் அவர் கூடையும் நான் வந்து எஸ் நான் உன்னை விட நான் பெட்டராக பண்ணுவேன், நான் உன்னை விட பெட்டராக இந்த கட்டுரையை கொடுப்பேன், உன்னை விட நல்லா நான் அந்த பேட்டியை பண்ணுவேன்னு நான் அங்கேயும் ப்ரூவ் பண்ணணும். என் எடிட்டர்கிட்டையும் நான் ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து அச்சு ஊடகத்தில் இருக்கேனாலும் பாருங்கள் சார் நான் உங்களை விட அந்த எடிட்டரை விட நல்ல தமிழ் தெரிந்திருக்கலாம், நல்ல மொழி தெரிந்திருக்கலாம், நிறைய காண்டாக்ட்ஸ், ஏன்னா பத்திரிகை துறை அப்படிங்கிறதே காண்டாக்ட்ஸ் தான். ஸோ அந்த தொடர்புகளும் எங்களுக்கு பெரிய அளவில் இருக்கலாம். இருந்தாலும் என்னென்னாம்மா உங்களால் ஈஸியாக மினிஸ்டர்லாம் பார்க்க முடியாதுமா, எடுத்த உடனே அதை சொல்லுவாங்க. அப்போ அங்கே என்ன கேள்வின்னா அப்போ உங்களுக்கு தெரிகிற மினிஸ்டர் எங்களுக்கு தெரிய மாட்டாரா, நாங்களும் இதே மண்ணில் தானே இருக்கோம், இதே இடத்துல தானே இருக்கோம், அப்போ நீங்கள் பேசுகிறிய அரசியல் நாங்கள் பேச முடியாதா, நீ என்ன அப்சர்வ் பண்ணுறியோ ஒரு ஆண் எழுத்தாளராக ஒரு ஆண் பத்திரிகையாளராக நீங்கள் என்ன இந்த சமூகத்தில் அப்சர்வ் பண்ணுறீங்களோ இந்த அரசியலில் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்களோ அதை விட பெண்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது சிந்தனை சுய சிந்தனை திறன் வந்து எப்போதும் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் அப்படிங்கிறத அந்த சமூகம் அது வீட்லேயும் ஒத்துக்காது, பத்திரிகை துறையிலையும் ஒத்துக்காது, மற்ற எந்த துறைகள்லையும் ஒத்துக்காது. பெண் என்பவள் ஒரு அழகு பெட்டகமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு துறையில் அது குறிப்பாக காட்சி ஊடகங்களில் நான் வந்து காட்சி பொருளாக இருப்பதற்கான ஆள் கிடையாது, நான் ஒரு இன்டெலெக்சுவலான பத்திரிகையாளர் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் அந்த நிறுவனத்துக்குள்ளே போன மொதல் டேலேருந்து நீங்கள் அந்த நிறுவனத்துலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வர கடைசி நிமிஷம் வரும் போராடிக்கிட்டே இருக்கணும். அது என்னென்னா இந்த போராட்டங்கிறது நான் என்னுடைய சக பத்திரிகையாளருடன் ஒரு போராட்டம் பண்ணணும், எனக்கு மேலே இருக்கின்ற என்னோடய எடிட்டர்ஸ்கிட்ட நான் போராடணும், ரெண்டாவது நான் யார்கிட்ட டீல் பண்ணணும். இப்போ நான் ஒரு பொலிட்டீஷியனை வந்து போய் இன்டர்வியூ எடுக்கிறேன்னா அவங்க வந்து ஒரு ஆணுக்கு கொடுக்கின்ற அதே மரியாதையை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க. அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அந்த பத்திரிகையாளர் மாதிரி நீங்கள் பண்ணிடுவீங்களாம்மா, அவங்கள மாதிரி நீங்கள் ஷார்ப்பாக கேட்பீங்க. ஆனால் அதே அந்த விஐபிஸ் என்ன சொல்லுவாங்க செலிப்ரிட்டிஸ் என்னென்னா இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள விட நல்லா பண்ணுறீங்கம்மா.
அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அதையே வந்து என் நிறுவனத்தில் சொல்லுங்கன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இங்கே சிக்கல். என்னென்னா பாராட்டுங்கிறது ஒரு பெண்ணுக்கு தனியாக கிடைக்கும். அதே நீங்கள் பொதுவெளியில் வந்து அங்கே இருக்கிற என்னோடய சக பத்திரிகையாளராக வேலை செய்கின்ற ஒரு ஆணை விட நான் இந்திய அரசியலை, உலக அரசியலை, உள்ளூர் அரசியலை நான் திறம்பட அப்சர்வ் பண்ணி எழுதுகிறேன் ஏன் அப்படின்றத நீ சொல்லுங்க, ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ எங்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்கு அங்கே ஆண்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொண்டு மற்ற எந்த துறையில் வேணாலும், நீங்கள் ஒரு மருத்துவத்துறையிலேயோ இல்லை மற்ற வேறு ஒரு ஆசிரியராகவோ கல்லூரி பேராசிரியராகவோ ஒரு பெண் பணிபுரிவதை விட ஒரு 100 மடங்கு சுமை வாய்ந்தது ஒரு பெண் பத்திரிகையாளராக இருப்பது. அப்போ இன்றைக்கி இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆண்கள் 100% இருக்கின்ற இடத்தில் ஒரு 15%, 20% தான் 2024 பெண்கள் இந்த துறையில் புழங்குகிறார்கள். அப்போ என்னென்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு பணிவான ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு பெண் பத்திரிகையாளர்கள் சொல்கின்ற விஷயங்களை நீங்கள் அரசியல் ரீதியாக அது உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அது ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கல அப்படிங்கிறத விட அவங்களுக்கான குறைந்தபட்ச அங்கீகாரத்தையும் குறைந்தபட்ச மரியாதையும் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அந்த ஃபீல்டில். ஏன்னா இங்கே வந்து வேலை செய்கின்ற எல்லோருமே வந்து அவங்கவுங்களுக்கும் குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும், அவங்க எல்லோரும் டூயல் சுமை, 2 சுமைகளை சுமந்து கொண்டு தான். குழந்தை வளர்ப்பு நான் எல்லாம் நான்லாம் என் குழந்தைய வந்து மக்கள் தொலைக்காட்சியில் பணிபுரிந்த போது என் குழந்தையை கூட்டிக்கொண்டே தான் நான் அலுவலகத்துக்கு செல்வேன். இரவு ஷிஃப்ட் பார்க்கும்போது குழந்தை ஒரு பக்கம் தூங்கும், நான் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்ருப்பேன். அப்போ இந்த மாதிரியான பல 2 சுமைகளை சுமந்து கொண்டு தான் இங்கே எல்லோரும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் அப்படிங்கும்போது. சொஃபஸ்டிகேட்டடாக வேலை செய்கிறதுக்கு எத்தனையோ துறைகள் இருந்த போதும் நாங்கள் வேண்டி விரும்பி இந்த பத்திரிகை துறைக்கு வரோம், இந்த பத்திரிகை உலகத்தில் எதையாவது சாதிக்கணும்னு வரோம். அப்போ அந்த மாதிரி சாதிக்கணும்னு நினைத்து வர்றவங்களுக்கு இதுலேயுமே இங்கே கிளாஸ் பிரிப்பாங்க. எலைட்டாக வர பெண்கள், கிராமத்திலிருந்து வர பெண்கள், தமிழ் நன்றாக தெரிந்தவர்கள், இந்த சமூகத்திலிருந்து வந்தவர்கள் பெண்கள், இந்த சமூகத்தில் அவங்க அப்பா ஜேர்னலிஸ்ட்டு அதனால் இந்த பொண்ணு ஜேர்னலிஸ்ட்டு இவன் நல்லா பண்ணுவா, இவன் வந்து வில்லேஜிலேருந்து வர்றா இவளுக்கு தமிழ் நல்லா வரும் இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ண முடியாது அதனால் இவங்க இப்படி இப்படின்னு இங்கே 1008 வேறுபாடுகளை 1008 டிஸ்கிரிமினேஷனை இது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து இந்த பத்திரிகை துறை அப்படிங்கிறதுல இன்றைக்கி ஒரு 10% 10% ஒரு 15% பெண்கள் பணிபுரிகிறார்கள். அப்படி பணிபுரியும் பெண்களுக்கு இந்த பொது சமூகம் எப்போதும் உடன் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு என் இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெம் டிவிக்கு என் பணிவான நன்றியை கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரி நாச்சியார் சுகந்தி அவர்கள் பெண் தரப்பில் பத்திரிகை துறையை பற்றி மிக அழகாக விரிவாக விமர்சனம் செய்தார். அவருடைய ஒரு கருத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இன்று தமிழில் வருகிற மகளிர் இதழ்கள் ஏறக்குறைய எல்லாமே சமையல் குறிப்பு, அழகு குறிப்பு இரண்டையும் தவிர்ப்பதில்லை. அடுத்த கட்டத்திற்கு பெண்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று பத்திரிகைகள் நினைப்பதில்லை. அது ஒரு கருத்து. தமிழ்நாட்டில் பேருந்துகளில் பெண்களுக்கு தனி இருக்கு என்று சொன்னால் அது அவர்களுக்கான சலுகை அல்ல, அவர்களுக்குள்ள நியாயமான உரிமை. அவர் நம்முடைய பண்பாடு ரீதியாக அவர்களுக்கு அப்படி ஒரு மரியாதையை நாம் கொடுக்கிறோம். பெண்கள் அழகு குறிப்பு, சமையல் குறிப்பை தாண்டி இன்னும் மேலே முன்னேற வேண்டும், அந்த வகையில் பத்திரிகைகள் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று அவர் சொன்ன கருத்து. அவர் பொது வெளியில் மகளிரை பத்திரிகை ஆசிரியர்கள் பாராட்டுவதில்லை என்று குறிப்பிட்டார். இந்த பொது வெளியில் அவரை மனமாற பாராட்டுவதில் மிகுந்த பெருமை கொள்கிறோம். அடுத்து பேசுவதற்கு இனிய நண்பர் நடிகர் பத்திரிகையாளர் பாக்கி அவர்களை அழைக்கிறேன். அரசியலில் பத்திரிகையாளர் தர்மம் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் பாக்கி அவர்கள் பேச வருகிறார். அமெரிக்க அதிபர் தாமஸ் ஜெஃபர்சன் அவர் லிபர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ். நண்பர் பேசும்போது பத்திரிகையாளருடைய உரிமைகளை பற்றி பேசினார். முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு பத்திரிகைகளுக்கு சுதந்திரம் தருவது தான் நமது சுதந்திரம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கார். ஆக பத்திரிகையாளருக்கு உரிமை தருவது என்பதன் அடையாளமாக மே 3 உலக பத்திரிகையாளர் சுதந்திர நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக தர்மம் அல்லது பத்திரிகை தர்மம் அல்லது இதழியல் தர்மம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம், இது எப்படி இருக்கிறது என்ற ஒரு நிலைமை. இது மாறி வருகிறது அல்லது தேய்ந்து வருகிறது அல்லது பின்னடைவு கொண்டு இருக்கிறது என்பது ஒரு பார்வை. அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகிற கொஞ்சம் தான் புலவர்கள் என்றால் பாடல் பாடி மன்னரிடம் பரிசு பெறுவார்கள் வயிற்று பிழைப்புக்காக என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அது தவறு.
அண்ணன் தம்பி பன்னர்கள் சோழர்கள் மோதிக்கொள்ளுகிற சமயத்தில் நேராக களத்துக்கு போய் உன்னோட தலையில் இருப்பதும் ஆத்திப்பு, அவனுடைய தலையில் இருப்பதும் ஆத்திப்பு, நீங்கள் யார் ஜெயித்தாலுமே சோழர்குடி தோற்று போச்சு என்கிற பாடல் புறநானூற்றில் இருக்க புலவர்கள் அப்படி போய் தட்டியும் கேட்பாங்க. மன்னவனும் நீயோ அப்படின்னு கேட்பாங்க. எத்திசை செலினும் அத்திசை சோரே, நீ கொடுக்கட்ட போயா எனக்கு எங்கே வேணால் சோறு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய துணிவு இருந்தது புலவர்களுக்கு. அந்த புலவர்கள் தான் இப்போ இருக்கிற பத்திரிகையாளர்கள். அரசாங்கம் தவறு செய்தால் அதை தட்டி கேட்கும், உரிமைகளை மறுத்தால் போராடும், போராடவும் வேண்டும். நண்பர் சொன்ன மாதிரி போராடித்தான் பெற வேண்டியிருக்கு, அது ஒரு பக்கம். அதே சமயத்தில் பத்திரிகைகள் தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டும், ஊடக அறத்தையும் பின்பற்ற வேண்டும். பெரும்பாலான பத்திரிகைகள் பத்திரிகையாளர்களும் பத்திரிகைகளும் ஊடக அறத்தை கடைபிடித்து வருகிறார்கள் என்கிற பாசிட்டிவ் நோட்டை நான் வைக்கிறேன். ஒன்று ரெண்டு இருக்கு, இல்லை இல்லை. ஐயா சொன்னார், திருப்பூர் சார் சொன்னார், கொலை செய்து விட்டதாக ஒரு பத்திரிகை எழுதும், கொலை செய்யவில்லை என்று ஒரு பத்திரிகை எழுதும். இது வந்து நகைச்சுவையாக சொல்லப்போனால் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் இணைந்தவர் எந்த கட்சியில் சேர்றாரோ அவர் சார்ந்த பத்திரிகை எங்கள் கட்சியில் இணைந்தார் அப்படின்னு பிரசுரிக்கும். எதிர்கட்சியில் இருக்க கட்சி தாவினார்னு ஒரே வார்த்தை தான், ஒரே செயல் தான். ஆனால் ஒருத்தர் தாவறதா கிண்டல் பண்ணுவார், ஒருத்தர் இணைந்ததாக போற்றுவார். இதுதான் சொற்களில் இருக்கிறதை தவிர அந்த சொல்லுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை மாறவில்லை, அதுதான் உண்மை. இப்போ கொலை செய்யப்பட்டிருக்கலாம், தற்கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அதை கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது, சேஃபான வார்த்தை நிருபருங்கிறதுனால. எப்படிலாம் சொல்லுவோம், ஏன்னா நம்ம தப்பிச்சு நம்ம வந்து நமக்கு பாதுகாப்பு வந்து மொழியை நமக்கு பாதுகாப்பு தரும் என்பதனால. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார், அவர் களத்தில் இறந்தாரா இல்லையா தப்பிச்சு ஓடிட்டாரா எதுவுமே தெரியாது. ஒரு புகைப்படக்காரர் எடுத்த ஷூ, அவர் அதற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த ராஜீவ்காந்தி அவரை முழுக்க படம் எடுத்தார் ஒரு பத்திரிகையாளர். அந்த படத்தின் போது ராஜீவ்காந்தியினுடைய கால் அணி ஷூ இருந்தது, இறந்த சடலங்கள் பலவற்றில் ஒரே ஒரு காலில் ஷூ மட்டும் இருந்தது, இதுதான் ராஜீவ்காந்தி என்று அடையாளம் காணப்பட்டது. ஒரு பத்திரிகையாளர் எடுத்த ஃபோட்டோ ஒரு பாரத பிரதமரை அடையாளம் காட்டியது. மூன்றாவது சம்பவம், இதே சன் டிவி நிறுவனம், நான் பேரை சொல்கிற தவறில்லைன்னு நினைக்கிறேன், பல பரபரப்பு செய்திகள்லாம் எடுப்பாங்க பத்திரிகையாளர்கள். திருநெல்வேலியில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விவசாயி தனது கோரிக்கையை வலியுறுத்தி தீயிட்டு கொள்ளுகிறார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து மண்ணெண்ணை ஊற்றி பற்றிக்கிறார். அதை அந்த ஊடக நிருபர்களில் வந்து ஏதாவது விபத்தை பார்த்தா உடனே படம் எடுக்கணும், செய்தி சேகரிக்கணும், வீடியோ எடுக்கணும், அப்படி தான் தோணும் இயல்பு, அது நம்ம தொழில். ஆனால் அந்த நிருபர் என்ன செய்கிறார், வீடியோகிராஃபர் ஃபோட்டோவோடு வர்ற அந்த நிருபர் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயி மேலே கோணியை போட்டு தண்ணியை ஊற்றி அணைச்சி தீக்காயங்கள் பெரிய அளவில் நல்ல காலம் உயிர் பிடித்து விட்டார். அவர் உயிரை காப்பாற்றினார், பிறகு செய்தியை சேகரித்தார். என்ன செய்தி, விவசாயிக்கான சேர வேண்டிய நிவாரணமோ அல்லது உதவியோ முறையாக சேரவில்லை என்பதை கோரிக்கையை வலியுறுத்தி போராடிய விவசாயி தற்கொலைக்கு முயற்சிக்கிறார். மாவட்ட ஆட்சியரோட கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும், மாவட்ட ஆட்சியரோட கவனத்துக்கு கொண்டு வந்தாச்சு, விவசாயிக்கு நிவாரணத்துக்கு வழி பண்ணியாச்சு, விவசாயியும் தற்கொலை செய்யாமல் காப்பாற்றப்பட்டார். 3 கடமைகளை அறத்தை கடைபிடித்தது நிருபர்கள் பத்திரிகையாளர்கள். ஒரே நண்பர்களை ஒரு விஷயத்தை சொல்லணும், 2 ஆண்டுகளாக உலகத்தையே வாட்டி வதைத்த கோவிட் எனப்படும் கொரோனா தொற்று தீ நுண்மை பார்க்குறோம், யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க தெரியாது, அந்தளவுக்கு ஒரு மர்மமான கிருமியாக இருந்தது. களப்பணியில் ஆற்றிய மருத்துவர்கள் பலர் உயிரிழந்தார்கள், உண்மை. செவிலியர்கள் துணை மருத்துவர்கள் உயிரிழந்தார்கள், உண்மை. களப்பணியில் இருந்த காவல்துறையினர் உயிரிழந்தார்கள், உண்மை. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியும். 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர் உயிரிழந்தார்கள், எத்தனை பேருக்கு தெரியும். களத்தில் அவனுக்கு வேற செய்திகளை சேகரித்து கொடுக்கணும். களத்தில் இந்த மாதிரி கோவிட் விஷயத்தில் இருக்க அவனும் போவான் களத்தில், சுடுகாட்டில் யாராவது கோவிட்னால பாதிக்கப்பட்டவன் இறந்தவன் நல்லடக்கம் செய்யப்படும் போதோ எரிக்கும் போதோ அந்த இடத்துல நின்று அவர் செய்தி சேகரிக்கணும். அப்படி பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர் 100 பேர். எங்கள் மறைந்த ஆசிரியர் ஐயா ஏஎன் சிவராமன் அவர்கள் ஆசிரியராக இருந்தபோது எம்ஜிஆரை பற்றி பல்வேறு விஷயங்கள் வந்தன. பாப்புலராக இருக்கார் அவர், அரசியல் என்ன தெரியும் அப்படிலாம் விமர்சிக்கப்பட்ட போது அவர் ஒரு முறை திரைப்பட கொட்டகைக்கு சென்று எம்ஜிஆர் படத்தை பார்த்து ரசித்து விட்டு ஆஹா ஈஸ் அ மாஸ் லீடர் இதான் பயன்படுத்தினார். ஐயா திருப்பூர் சாருக்கு தெரியும், ஈஸ் அ மாஸ் லீடர் என்று ஒப்புக்கொண்டார். அதே மாதிரி ஐராவதம் மகாதேவர்கள் நான் என்ன எழுத வேண்டுமோ அதை கையை வைக்காமல் கரெக்டாக அது அனுமதித்தார்.
ஊடகத்தினர் அறத்தை தான் கடைப்பிடிக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினார்கள். ஆக ஊடகத்தினர் அறத்தை கடைப்பிடிக்கிறார்கள். ஆனால் ஒரு குறைபாடு உண்டு என்ற இதனம் காரணம் என்னவென்றால், எல்லா துறைகளைப் போல ஊடகத்துறையும் ஒரு ப்ராடக்ட் கார்ப்பரேட் ஆகிவிட்டது. நண்பர் சொல்வது உண்மை, செய்திகள் இப்பொழுது ப்ராடக்ட் ஆகிவிட்டன. தகவல்கள் என்பது பரிமாறிக்கொள்ளுகிற விஷயமாக இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் ஆகிவிட்டது, உற்பத்தி பொருள் ஆகிவிட்டதனால் சில கோளாறுகள் இருக்கின்றன. அதை காலம் சரி செய்து கொள்ளும் பத்திரிகையாளருடைய நேர்மையும் உழைப்பும் என்றும் மறக்க இயலாது என்பதை சுட்டிக்காட்டி, ஊடக அறம் வெல்லும், தன்னைத்தானே ஊடகத்துறை திருத்திக் கொள்ளும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். மிக சிறப்பாக பேசிய பாக்கிக்கு மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு புகைப்படம் ஒரு போரை நிறுத்தியது பற்றி பாக்கி அழகாக குறிப்பிட்டார். அவர் சொன்ன திரு ஏ என் சிவராமன் அவர்கள் நகைச்சுவையாக ஒன்று சொல்வார், பத்திரிகைகளில் அடிக்கடி புகைப்படங்களை நிறைய வெளியிட வேண்டும் என்று. அவரிடம் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் பதில் சொன்னார், பத்திரிகைகளில் நிறைய புகைப்படங்களை வெளியிடுவதன் மூலம் அச்சுப்பிழைகளை குறைக்கலாம் என்று சொன்னார். அது மனதில் நினைவுக்கு வந்தது. பாக்கி அவர்களுக்கும் இங்குள்ள மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு கேள்வி, இன்றுள்ள பத்திரிகைகளுடைய நிலைமை என்ன? ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒரு அரசியல் சார்பு இருக்கிறது. எனவே தாங்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சி செய்கிற பூசணிக்காய் தவறை கூட கண்டுகொள்ளாத பெருந்தன்மையும், எதிர்கட்சி செய்கிற சுண்டைக்காய் தவறை கூட பூதக்கண்ணாடி போட்டு பெரிதுபடுத்துகிற சாமர்த்தியமும் கொண்டவையாக இன்றைய பத்திரிகைகள் திகழ்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் மக்களுக்கு உண்மை எப்படி போய் சேரும் என்பது ஒரு நிரந்தரமான கேள்வி. எதிர்கால பத்திரிகை உலகம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். பத்திரிகை சுதந்திரம் மற்றும் அங்கீகாரம், பாதுகாப்பு ஆகிய விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு சிறந்த பத்திரிகையாளர், சிறந்த எழுத்தாளர் விழுப்புரம் ஜோதி நரசிம்மன் அவர்களை அழைக்கிறேன். இந்த கருத்தரங்கத்தை சரியான நேரத்தில் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து முன்வந்திருக்கிற ஜெம் தொலைக்காட்சிக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கத்தை முன்னின்று நடத்துகிற ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார்களா, பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்ற கேள்விதான் இப்போ எல்லோர் முன்னாடியும் இருக்குது. அப்படி சுதந்திரமாக செயல்படுறாங்களா, பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் ஒரு நிறைய கேள்விகள் அடிக்கடிக்கிட்டே போகலாம். குறிப்பாக இப்போ நான் கையில் கட்டியிருக்க வாட்ச் வந்து ஸ்மார்ட் வாட்ச். இந்த வாட்சி எல்லாருக்கும் தெரியும். இந்த வாட்சை எடுத்து என் பையன் கையில் கட்டி விட்டான், இந்த கட்டிகிட்டு போங்க அப்படின்னு. நான் அந்த வாட்சி கட்டினோடனே மறுபடியும் இந்த பட்டனை அழுத்தி பார்த்தேன், லைட் எரியல, ஒன்றும் வேலை செய்யலை. ஏன்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை இது ஒரு கெத்தாக இருக்கும், யாராவது மணி கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறதுரா, செல்ஃபோனில் பார்த்து சொல்லிவிடு. இந்த நிலைமை தான் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் நிலைமையாக இருக்குது. ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு தான் இருக்கிறோம். நானெல்லாம் 17 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த துறையை என்ன சொல்கிறதுன்னா, அந்த பதின் பருவத்தை தாண்டின உடனே காதலித்து இந்த துறையை ஏற்றுக்கிட்டு வந்தேன். ஆனால் இங்கே உள்ளே வந்து பார்த்தா இந்த துறைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை இருக்குது. எல்லா ஊடகங்களும் ஊடக நிறுவனமும் கார்ப்பரேட் கம்பெனிகளை பற்றி வாய்க்கிழியே பேசுகிறாங்களே தவிர, அந்த நிறுவனங்கள் முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களாக தான் இருக்குது. இந்த 17 ஆண்டுகளில் மாவட்ட பத்திரிகையாளராக தொடர்ந்து இயங்கிட்டு வந்திருக்கேன். வெவ்வேறு நிறுவனங்களில் வேலை செஞ்சுருக்கேன். அந்த நிறுவனங்களில் பத்திரிகையாளர்களுக்கு பஸ் பாஸ் வாங்கிறது அது ஒரு பெரிய வேலை. ஒரு மாவட்ட பத்திரிகையாளருக்கான அங்கீகாரம், மாவட்ட கலெக்டரோட கார்டு, ஒரு பஸ் பாஸ். இந்த பஸ் பாஸ் வாங்குறதுக்கு நிறுவனங்களுக்கு நம்ம கடிதமாக எழுதி போட்டோன்னா அங்கேருந்து ஒரு 15 பேருக்கு அது கைமாறும். இந்த லெட்டர் கொடுக்குறதா கொடுக்குறது இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அது அரசாங்கம் நமக்காக இந்த பஸ் பாஸுக்காக இலவசமாகலாம் கொடுக்கல, கவர்மெண்ட் பணம் கட்டுது. இப்போ எனக்கான அங்கீகாரமே அரசாங்கம் எதை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த பஸ்ஸில் தொடர்ந்து பயணிக்கிறதுலாம் கிடையாது, நான் அதிகமாக பஸ்ஸில் போகிறது தான் உண்டு, நான் மற்ற செய்தியாளர்கள் அப்படி போகிறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் கூட ஒரு அங்கீகாரம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அது ஒரு போராடி வாங்கணும். அப்புறம் ப்ரெஸ் அக்ரிடேஷன் கார்டு, பத்திரிக்கையாளர் அங்கீகார அட்டை. அது கிட்டத்தட்ட 17 வருஷம் கோர்ட்டு கேஸ்லாம் நடந்து இந்த வருஷம்தான் முதல் முறையாக வாங்கியிருக்கேன். நான் 17 வருஷம் வேலைக்கு சேர்ந்து இந்த வருஷம்தான் முதல் முறையாக அந்த அங்கீகார அட்டையை வாங்கியிருக்கிறேன். அது வாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம், சுதந்திர போராட்டம் நடத்துகிற மாதிரி நடத்த வேண்டியிருக்கும். இந்த நிலைமை இப்படியே தான் தொடர்ந்துருக்குது. இன்னும் சொல்லப்போனால்
சமூகத்தில் நாம் வெளியிடுகிற ஒரு செய்தியால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுடுமா அப்படின்ற ஒரு ஆசையால் தான் இந்த துறைக்குள்ளே வந்தோம். ஆனால் அந்த துறை அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. அதுக்குள்ளே வெவ்வேறு வண்ணம் இருக்குது, வெவ்வேறு கட்சிகள் இருக்குது. அரசு இலவச மனைப்பட்டா கொடுப்பாங்க, அங்கீகார அடையாள அட்டை கொடுப்பாங்க, அரசு பயண அட்டை கொடுப்பாங்க, பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு பஸ் பாஸு, ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு கார்டு கொடுப்பாரு. இது மூணுத்தையும் கொண்டு போய் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பாஸ் கொடுப்பாங்க. அது 50% கட்டணம் குறைவு. இது எத்தனை பத்திரிகையாளருக்கு தெரியும்னா யாருக்குமே தெரியாது. அதை எந்த நிறுவனங்களும் முன்னெடுக்கிறதில்ல. எல்லா நிறுவனங்களும் எதையோ சார்ந்து தான் இருக்குது. ஒரு செய்தியை வெளியிடுறோம், இப்போ தேர்தல் நேரம்னா ஒரு செய்தியை வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செய்தியை வெளியிடுவதில் எவ்வளவு சிரமம் இருக்குதுன்னு தெரியும். ஒரு நீங்கள் போய் ஒரு செய்தியை எடுக்க போகும்போது அங்கே நமக்கான பாதுகாப்புன்றது ரொம்ப மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா அந்த வந்திருக்க கட்சிக்காரன் இந்த தொலைக்காட்சிக்கு இந்த பேப்பருக்கு வேண்டியவனா எதிரியா இப்படிலாம் இருக்கும். எடுக்க போனால் அவனுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லை. எவ்வளவோ போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம், 4வது தூண் அதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் கேட்டுக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் ஊடகவியலாளருக்கும் பத்திரிகையாளருக்கும் ஒரு பாதுகாப்பு சட்டத்தையே அரசாங்கம் நிறைவேற்றவே இல்லை. ஆனால் பெண் பத்திரிகையாளர் நிலைமை ரொம்பவும் கவலைக்கிடமாகவே இருக்குது. இன்ன வரைக்கும் சொல்லலாம், அது யாரையோ ஒரு சிலர் மட்டும் சரியாக இருக்கிறாங்க, மற்றவங்கள்லாம் ரொம்பவும் மனசார புழுங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக ஒரு பொண்ணு காட்டினி அந்த பொண்ணு அப்படின்னு கை காட்டினா அவளா அவையன் பேத்தி, ஒரு கேள்வி ஒரு பாட்டி சொல்கிறாங்க அவளை அவையன் பேத்தி, அவள் நல்லா இப்போ படிப்பா, கம்ப்யூட்டர் ஓட்டுவா, கார் ஓட்டுவா, பைக் ஓட்டுவா, சைக்கிள் ஓட்டுவா, அவங்கள பாட்டியே பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க நீலக்கடை சுடிதார் போட்டுனா அவங்க, ஓ அவளா, ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுலேயே நமக்கு தெரியும் அவளா அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. அப்படியான நிலைமை இன்னும் வரைக்கும் பெண் பத்திரிகையாளருக்கு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அதை யாரும் வெளியே சொல்ல வரவே இல்லை. அவங்க தான் வரணும் வெளியே சொல்கிறதுக்கு, அவங்க வரவே இல்லை. அப்போ ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு பாதுகாப்பு. நான் இன்ன வரைக்கும் என்னுடைய வண்டிலேயோ இதுலேயோ ப்ரெஸ்ஸுன்னு ஸ்டிக்கர் கூட ஓட்டுறது கிடையாது. என்ன கேட்டால் நமக்கான பாதுகாப்பு கிடையாது, பத்திரிகையாரனா நீ தானா அப்படின்னு சொல்லி போடுவான், பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும். நம்ம யாரை சார்ந்திருக்கிறோன்னு தெரியாது. ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொருத்தரை சார்ந்திருக்குது. ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொரு உண்மையை சொல்லுது. ஒரு தொலைக்காட்சி ஒரு உண்மையை சொல்லுதுன்னா இன்னொரு தொலைக்காட்சி அதே உண்மையை அவன் தரப்புலையும் சொல்லுவாங்க, இவங்க தரப்புலையும் சொல்லுவாங்க. இந்த மாவட்ட அளவில் வட்டார அளவில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் இல்லாமல் எந்த நிறுவனமும் அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி, காட்சி ஊடகமும் சரி, இயங்கவே முடியாது. எந்த ஊடகமும் சரி, இந்த நடுநிலை நாளேடு நடுநிலை ஊடகம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எப்பயும் நம்பிக்கை இல்லை. நடுநிலை அப்படிங்கிறது மேலே எப்பயுமே நம்பிக்கை இல்லை. நடுநிலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒன்று ஆதரிக்கணும், ஒன்று எதிர்க்கணும். இதுதான் அவர் கொலை பண்ணிட்டார் அப்படின்னா கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லணும், இல்லை கொலை பண்ணலன்னு சொல்லணும். கொலை பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம், அப்புறம் கொலை பண்ணாரா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இதுதான் நடுநிலை. விஷத்தை எடுத்து குடிச்சினா செத்துருவேன்னு சொல்கிறோம், விஷத்தை எடுத்து குடிச்சினா சாக மாட்டேன்னு சொல்லணும். இது ரெண்டு தான் சொல்லணும். ஒரு சின்ன வினா, ஒரு பத்திரிகை கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லுது, அதே விஷயத்தை இன்னொரு பத்திரிகை கொலையே பண்ணலைன்னு சொல்லுது. இப்போ இந்த முரண்பாட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுதான் கார்பரேட் நிறுவனங்கள் ஆகிப்போச்சு. ஒருத்தரவங்களை சார்ந்து ஊடகங்கள் முழுக்க வந்து ஒரு அணியை சார்ந்து, ஒரு நிறத்தை சார்ந்து, ஒரு கட்சியை சார்ந்து போய் அங்கே உள்ள அடைக்கலமாயிட்டாங்க. அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த செய்தியாளர்கள் தான் பாதிக்கப்படுறான். எங்கள் ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு செய்தியாளர், அவருடைய நிலைமை ரொம்பவும் மோசமாக இருக்குது. நீங்கள் சம்பள பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் எல்லாருக்கும். எல்லா நிறுவனங்களும் பெருசாக சம்பளம் தருதுன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு புதுநோய் பத்திரிக்கையில் தான் வேலை செஞ்சார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டார். காலையில் ஒரு 5-6 மணிக்கெலாம் வந்து கேட்டார். இப்போ என்கிட்ட இருந்தது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பணம் ஒரு 500 ரூபா தான் இருந்துச்சு, ஒரு 500 ரூபா எடுத்து கொடுத்தேன். அதை வாங்கிட்டு போயிட்டார். ஒரு வாரம் கழிச்சு நண்பர் இன்னொருத்தரோட சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை வந்து கேட்டார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, நேற்று குழந்தை இறந்து போச்சுன்னு வந்து என்கிட்ட கேட்டான், நான் ஒரு 1000 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா. அப்படியா, தெரியலையே, சரி அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவோம் பேசுவோம்னு பார்த்தா அவர் குழந்தை தான் ஃபோனே எடுக்குது. அவர்கிட்ட கேட்டேன், ஏன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னு. எங்களுடைய நிலைமை இப்படி தான் மோசமாக இருக்குது, எதையாக சொல்லி போய் சொல்லி தான் காசு வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது, வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ அவர் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டார். ஏன் கட்சியில் போய் சேர்ந்துட்டீங்கன்னு கேட்டால், கட்சியில் போய் சேர்ந்தாலாச்சும் ஏதாவது கூட்டு போனால் 200-300 ரூபா பணம் கொடுக்குறான், அது கூட இல்லாமல் குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படிங்கிற நிலைமை எனக்கு மாறிப்போச்சு. இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கான இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நலவாரியம் அமைச்சாங்க. நலவாரியம் அமைச்சும்போது நாங்கள் அப்ளிகேஷன் வாங்கி பார்த்தோம். அந்த நலவாரியம் மொத்தமே வாழ்வு சாவு எல்லாத்தையும் கடந்து 1.5 லட்சம் ரூபா மட்டும்தான் பத்திரிகையாளர்கள் கொடுக்குது. அந்த நலவாரியத்துக்கு கொடுத்துருக்க அப்ளிகேஷனை வாங்கி பார்க்கும்போது பின்பக்கத்தில் பத்திரிகையாளர் நலவாரியம் இருக்குது, பேர், ஆதார் அட்டை, குடும்ப எண்ணிக்கை, உறுப்பினர் பேர் எல்லாம் இல்லை. பின்பக்கம் அட்டை திருப்பி பார்த்து கையொப்பம் அப்படின்னு போடுற இடத்துல கையொப்பம் தான் போடணும். அது கீழே ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, இடது கை பெருவிரல் ரேகைன்னு வச்சுக்கிறான். எழுது படிக்க தெரியாதவன் தான் இடது கை பெருவிரல் ரேகை பயன்படுத்துவோம். பத்திரிகையாளர் எப்படி இடது கை பெருவிரல் ரேகை பயன்படுத்துவோம்னு அங்கே இருக்கிற ஒருத்தர் கேட்டால், அவர் சொன்னார், சார் இது கட்டிட கட்டுமான தொழிலாளர்களுக்கான நலவாரியம் அப்ளிகேஷனு,
அது வேக வேகமாக வந்து பத்திரிகையாளருக்கு அப்ளிகேஷன் கொடுக்க சொன்னாங்க. அதனால் முன்னாடி மட்டும் பேரை மாற்றிட்டோம். கீழே அப்படியே இருக்குது, என்கிட்ட இன்னும் இருக்காது. இந்த நிலைமை தான் இப்பயும் பத்திரிகையாளருக்கு தொடர்ந்துருக்கு. இதையெல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்குது. அது உங்களை போன்றவர்கள் துணையோடு அதை மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்போதும் இழக்காமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். மற்றபடியாக ஊடக சுதந்திரம், பத்திரிகையாளருக்கான பாதுகாப்பு, இவை எல்லாமே அரசு கையில் இருந்தாலும் அதை போராடி பெற வேண்டிய அவசியம் நமக்குள்ளே இருக்கிறது. இப்படி ஒரு தருணத்தில் என்னை பேச அழைத்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம். மிக அருமையாக பல கருத்துக்களை விழுப்புரம் ஜோதி நரசிம்மன் அவர்கள் இங்கே வழங்கியிருக்கிறார். இந்த பேச்சை கூர்மையாக கேட்டப்போ உங்களுக்கும் மனதில் ஒரு கருத்து தோணி இருக்கணும் அல்லது தோணணும். பஸ் பாஸுக்காக தாம் போராடின போராட்டத்தை அவர் சொல்கிறார். ஆக பத்திரிகையாளர்கள் யாருமே பேருந்தை தாண்டி கார் வைத்துக் கொள்கிற வசதியோடு இருக்கக்கூடாது என்று பத்திரிகை உலகம் முடிவு செய்திருக்கிறது. கவிஞர் சுரதா தன்னுடைய 80 வயது தாண்டிய காலகட்டத்தில் என்னுடன் பேருந்தில் பயணிப்பார். பார்க்க சங்கடமாக இருக்கும். தமிழை மேலே கொண்டு சென்ற அற்புதமான ஒரு மரபு கவிஞர். ஆனால் அவருடைய நிலையை அப்படி வைத்திருக்கிறது நம்முடைய சமூகம். எனவே பத்திரிகையாளர்கள் நல்ல பொருளாதார வசதியோடு வாழ வேண்டும், அந்த வகையில் பத்திரிகை துறை இயங்க வேண்டும் என்கிற என் கருத்தை முன்வைத்து அடுத்து நம்மிடையே பேச வருபவர் சுபயன் அவர்கள். தொலைக்காட்சிகளில் ஒரு ஜெம் டிவி அதனுடைய நெறியாளராக இயங்குபவர். ஊடக விவாதங்கள் எங்கே செல்கிறது என்கிற சூடான தலைப்பில் அவர் தம் கருத்துக்களை தெரிவிக்க வருகிறார். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் சிறந்த இந்த பொழுதிலே எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி கூறி ஒரு நெறியாளுகை குறித்து பேசுவதற்கான தலைப்பை எனக்கு இந்த தொலைக்காட்சி வழங்கியிருக்கிறது. தோழர்களே, எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு நெறியாளுகை. நெறியாளுகை என்றால் நெறிமுறைப்படுத்துவது. 2011 தமிழக வரலாற்றில் முதன் முதனையாக விவாதங்கள் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுகாரம் சரியாக சொல்லப்போனால் 4000 பல்வேறு தலைப்புகளில் நான் நெறியாளுகை செய்திருக்கிறேன். அதில் ஆங்கில சேனல்களும் உண்டு. இந்த நெறியாளுகையிலே இன்ன தலைப்பென்று சொல்ல முடியாது தோழர்களே. அத்தனை தலைப்புகளையும் நாங்கள் உள்வாங்கி அவற்றினுடைய அர்த்தங்களை எல்லாம் புரிந்து நுணுக்கமாக செய்ய வேண்டும். என்னை ஒரு முறை காலை 11:30 அளவிலே தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச அரசியல் கட்சி தலைவர் ஒரு நாள் அழைக்கின்றார். நீங்கள் வரவேண்டும், இலங்கையிலிருந்து விடுதலை புலிகளுடைய கரும்புலி தலைவர் ஒருவர் வந்திருக்கிறார், அவரை நீங்கள் இரகசியமாக பேட்டி ஒன்று காண வேண்டும் என்கின்றார். அப்போது நான் அந்த அரசியல் தலைவரிடத்தில் சொன்னேன், அவரிடத்தில் கேட்பதற்கு எனது கேள்விகள் என்ன, நீங்கள் எவ்வளவு பெரிய தலைவராக இருக்கிறீர்களே என்றெல்லாம் சொன்னபோது, நீ அதை எடுக்க வேண்டும், நான் உன் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த அம்மையார் வேறு யாரும் இல்லை, அனந்தி சசிதரன் அவர்கள். அனந்தி சசிதரிடத்திலே பேட்டி எடுத்து அதற்கு பின்பு பேட்டி ஒளிபரப்பானது. இன்று இந்த தேர்தலிலே நான் ஒரு பிரபலமான ஒரு கட்சி அவற்றை எடிட் செய்து அன்றைக்கு ஒரு கட்சிக்கு எதிராக நாம் அந்த அம்மையார் சொன்ன வாக்குமூலத்தை இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பி இருக்கக்கூடிய காட்சியும் கூட நம்மால் பார்க்க முடிகின்றது. அதில் என்னவென்றால், கேட்கப்படுகின்ற கருத்துக்களை விட அவர்கள் கூறுகின்ற கருத்து. ஆனால் இன்றைக்கு நெறியாளுகை எப்படி இருக்கிறது என்றால், செய்திகளை உள்வாங்காத செய்தியாளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. ஒரு செய்தியாளன் அவருடைய வாழ்க்கையை படிப்பது போல் அந்த செய்தியை படித்து கொண்டே இருக்க வேண்டும். பிறப்பால் நான் ஒரு சமூகத்தை சார்ந்தவனாக இருப்பலாம், ஆனால் எனக்கு போதிக்கப்பட்டதெல்லாம் சித்தாந்தம். மனிதர்கள் அனைவரும் ஒரே மூலத்தில் இருந்தான் வந்தார்கள். இந்திய பன்முக சமூகத்தின் வேதனைக்குரிய காலம் இன்று தொடங்கிவிட்டதாகவே நான் எண்ணுகின்றேன். புளூரலிஸ்டிக் ஐடென்டி என்று சொல்வார்கள், டெமோக்ரஸி, ஆட்டோக்ரஸி, டிக்டேட்டர்ஷிப். இதில் மூன்றில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கேள்வி கேட்டால், டெமோக்ரஸி, பிறரை மதிப்பது, பிறருடைய உணர்வுகளை, பிறருடைய சமய உணர்வுகளை, பிறருடைய மாண்புகளை, குறிப்பாக என் அன்பு சகோதரி சொன்னதைப் போல் கண்ணியத்துக்குரிய ஒரு தேசம் உருப்பட வேண்டும், விளங்க வேண்டுமென்றால் அந்த துறையில் சமவாய்ப்பு பெற்றவர்களாக சகல மரியாதையோடு பெண்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்வேன்.
தொலைக்காட்சிகளிலே எனது குழந்தை எனது மகளுக்கு ஒப்பான பல பெண் பிள்ளைகள் என்னோடு பழகுவார்கள். அவர்களிடத்திலே சில இரகசிய விடயங்களை கூட சொல்வார்கள். இன்றைக்கு பார்க்கின்றேன், தொலைக்காட்சி என்ற ரூபத்தில் பெண்களுக்கு எதிரான பல சித்திரவதைகள் அதிகரித்து வருகின்றது. தோழர்களே, இன்றைக்கு டிஸ்பாரிட்டி என்று சொல்லக்கூடிய சமத்துவமற்ற ஒரு நிலை இன்றைக்கு காண முடிகின்றது. நண்பர்களே, உண்மையிலேயே இன்றைக்கு உண்மை சொல்லக்கூடிய ஊடகங்கள் சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் பாலிசி மேட்டர்ஸ் தகுந்த செயல்பாடுகளை தாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அடிப்படையில் அரசினுடைய கையாளாதவர்களாக அரசினுடைய ஏஜென்சிகளாக கார்ப்பரேட்டுகளாக மாறிவிட்ட நேரத்தில் இந்த நாட்டில் உண்மையை சொல்வது யார்? சில காலம் நான் விலங்கியலையும் கூட படித்திருக்கிறேன் என்று சொன்னேன். அப்போ நாங்கள் படித்திருக்கின்ற போது யாரையும் நமது வாதத்தின் மூலமாக அவர்களை மடக்கலாம், கேள்வி கேட்கலாம், ஆனால் ஒரு நெறியாளுகர் கண்ணியத்தோடு நடக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் சொல்லுகின்றேன், எவரையும் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களாக எப்போதும் நீங்கள் எண்ண வேண்டாம். மறுபடியும் சொல்கின்றேன், நீங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள், ஆனால் எப்போதும் பிறரை நீங்கள் உங்களுக்கு கீழானவர்களாக ஒருபோதும் எண்ண வேண்டாம். இது கடவுளுக்கு விரோதமானது, மனசாட்சிக்கு விரோதமானது. உங்களுக்கு தெரியாத விடயம் அவருக்கு நிறைய தெரியும், உங்களுக்கு புரியாத விடயங்களை அவர் அறிந்திருப்பார். ஆகவே சமாதானத்தோடு தேசத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் இனமும் மொழியும் வர்க்கமும் பேதமும் சாதியும் மதம் இல்லாத ஒரு சிறப்பான ஜேர்னலிசம் இன்றைக்கு தேவை அதிகமாயிருக்கின்றது. எல்லா இடங்களிலும் என் தேசம் சிறப்பித்து இருக்க வேண்டும் என்று நான் நம்புவேன். ஒரு முறை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கத்தில் சிறுநீர் கழித்து அப்படியே குளமாக ஓடி வருகிறது. மற்றொரு பக்கம் வெளிநாட்டினவர்கள் ஒரு 15 பேர் நடந்து வருகிறார்கள். அவர்கள் முகத்தை சுளித்து போகிற காட்சியை பார்த்து நான் தேம்பி தேம்பி அழுதேன். இப்படித்தான் நான் இந்த நாட்டை நேசிக்கின்றேன். இப்படித்தான் எதற்கு தெரியுமா, எல்லா இடத்திலும் எனது நாடு சிறப்பாக இருக்க வேண்டும், எமது மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய டைம்ஸ், அமெரிக்காவிலிருந்து இருக்கிற நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், டிஆர்டி, அல் ஜசீரா, பிபிசி, அமெரிக்கன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன், எல்லா சேனல்களும் சொல்கின்றது, இந்தியாவிலே பத்திரிகை சுதந்திரம் இல்லை, இந்தியாவிலே மனித உரிமைகள் மாண்புகள் மோசமாக கருவறுக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவிலே மத சுதந்திரம் இல்லை என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற ஒரு அவப்பெயர் இந்த பன்முகத்தன்மைக்கு ஏற்பட்டிருப்பது மனது வலிக்கின்றது. ஆனாலும் கூட நெறியாளுகை செய்கின்ற போது அந்த தலைமையோடு ஒத்து நிர்வாகத்தோடு ஒத்து எங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை முடிந்த அளவு நீதியோடு நாங்கள் செயல்படுத்த முனைகின்றோம். அந்த நெறியாளுகையிலே நான் விரும்புவது அரசியல் மட்டுமல்ல, சமூகம் குறித்து பேச எனக்கு அதிகமாக புரிதல் இருக்கும். மாறிவிட்ட இந்த உலகத்தில் ஒரு நெறியாளனாக இன்றைக்கு நம்முடைய வருங்கால குழந்தைகளை கசக்கி பிழிகின்ற போதை கலாச்சாரம், ஒரு தனி மனிதனுக்கு 26,000 கோடி ரூபாய்க்கு குஜராத்தில் இருந்து போதை வந்திருக்கிறது என்றால் அந்த போதை கலாச்சாரத்தை குறித்து நாம் பேச வேண்டும். அது பொறுப்பு. பெண்களுக்கு ஏற்படுகிற கேவலங்கள், வேலைகளிலே பார்க்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து, திருக்கோயில்களிலிருந்து, மசூதிகளிலிருந்து, சர்ச்சிகளிலிருந்து, பாதசாரிகளிலிருந்து, எல்லா இடங்களிலும் பாலியல் சீண்டலுக்கு உட்படுகின்ற அந்த பெண்ணினுடைய வேதனையை, சமூகத்தின் பால் அவன் படுகிற பல சிக்கல்களை சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு நெறியாளுகை. அந்த அடிப்படையிலே எனது பணி தொடர வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். எந்த நிலையிலும் டிஸ்கிரிமினேஷன் யாருக்கும் இல்லாத ஒரு நெறியாளனாக நாங்கள் உணர வேண்டும். சமய நல்லிணக்கம், சாதிய பிளவுகள், உரிமைகள் மறுக்கப்படுவது, தலித் சுதந்திரம், அதே போன்று யாருக்கெல்லாம் நீதி வேண்டுமோ இதை குறித்து அதிகம் படியுங்கள். ஆன்மீகத்தை படியுங்கள், வேதங்களை படியுங்கள், மாறுபட்ட கலாச்சாரத்தை ஜனநாயகத்தன்மையோடு நீங்கள் சொல்ல காத்திருங்கள். அந்த நாள் எப்பொழுது நடக்கின்றதோ அப்பொழுது உண்மையில் இந்தியா இந்த சுதந்திரத்தில், பத்திரிகை ஊடக சுதந்திரத்தில் சிறப்பான ஒரு நிலை அடையும். அதற்காக எம் தொலைக்காட்சியில் நான் ஒரு அங்கமாக பணியாற்றுகின்றேன். அந்த நிர்வாகத்திற்கு, அந்த நிர்வாகத்தில் எனக்கு பணித்த இந்த சிறப்புக்கு நான் அந்த நிர்வாக தலைமைக்கு உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்து இங்கே அமர்ந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்து வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சுபையன் அவர்கள் மிகச்சிறப்பாக சில கருத்துக்களை முன்வைத்தார். அவர் சொன்ன ஒரு கருத்து பற்றி விளக்குவதற்கு முன்னால்
இன்று பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களை பார்க்கிறவன் என்ற வகையில் என்னுடைய ஒரு கருத்தோட்டத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தொலைக்காட்சிகள் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு ஒரு தொலைக்காட்சியும் ஒரு கட்சி சார்போடு திகழ்கின்றன. அந்த விவாதங்களை நெறிப்படுத்துகிற நெறியாளர் அந்த தொலைக்காட்சி சார்ந்த கட்சி உணர்வோடு உள்ளவராக இருக்கிறார். விவாதத்தில் 4 பேர் பங்கு கொண்டால் எதிர்கட்சியினர் பேசுகிற போது குறுக்கிட்டு அதை சுருக்குகிறார். தன்னுடைய கருத்து வெளிப்படுகிற நபர் பேசுகிற போது அதற்கு அதிகம் வழிவிட்டு அவர் ஆதரிக்கிறார். எனவே விவாதம் என்ற பெயரில் உண்மையான விவாதமாக இல்லாமல் அவரவர் விரும்புகிற கருத்தோட்டத்திற்கு அந்த விவாதத்தை அழைத்து செல்கிற முறையில்தான் நெறியாழ்கை என்று திகழ்கிறது என்பது என்னுடைய அவதானிப்பு. ஜாதி மத இன வேறுபாடுகள் அற்ற சமூகத்தை நோக்கி பயணிக்க பத்திரிகைகள் உதவ வேண்டும். உலகில் உள்ள அத்தனை ஆண்களுக்கும் ஒரு வகையான உடை, அத்தனை பெண்களுக்கும் ஒரு வகையான உடை என்று வகுத்துவிட்டால் உடை ரீதியாக ஒற்றுமை வந்துவிடும். நல்லது, அடுத்த யோசனை, அனைவரும் ஆங்கிலம் மட்டுமே பேச வேண்டும் என்று வந்துவிட்டால் சுலபமாக ஒருங்கிணைப்பு வந்துவிடும் என்று புகழ்பெற்ற எழுத்தாளர் டால்ஸ்டாயின் புதல்வர் சொன்னார். அன்னை கலகலவென்று நகைத்தார். நண்பனே, ஒன்றை யோசித்துப்பார், இது கடவுளின் திட்டமாக இருந்தால் உலகில் அத்தனை ஆண்களுடைய முகமும் ஒன்று போல் இருக்க வேண்டும், அத்தனை பெண்களுடைய முகங்களும் ஒன்று போல் இருக்க வேண்டும். அப்படி இல்லையே. கடவுளின் திட்டம் என்பது வேற்றுமைகள் அற்று இருப்பதல்ல, வேற்றுமைகளோடு ஒற்றுமையாக வாழ்வதுதான் என்று அன்னை சொன்னார். அந்த கருத்தை இன்று நாம் மனத்தில் கொள்ள வேண்டும். பத்திரிகைகள், முக்கியமாக பத்திரிகையாளர்கள் ஜாதி மத இன உணர்வுகளை எல்லாம் முற்றிலுமாக விட்டுவிட்டு ஒருங்கிணைந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்கிற அரிய கருத்தை சொன்ன சுபை எனக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்து நம்மிடையே பேச வருகிறவர் முனைவர் ஏஎஸ் புகழேந்தி செட்டியார் அவர்கள், பத்திரிகையாளர், சமூகவியலாளர். அவர் பத்திரிகை உலகின் நெறியும் மாண்பும் பற்றி கருத்து தெரிவிக்க வருகிறார். வாருங்கள். இன்றைய தினம் மே 3 உலக பத்திரிகையாளர் சுதந்திர தினமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த தினத்தில் பத்திரிகைக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் எனது பத்திரிகையின் சார்பிலும், இங்கே உலகம் முழுக்க உள்ள ஜெம் டிவி ரசிகர் மன்றங்கள் சார்பாகவும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பத்திரிகை உலகின் நெறியும் மாண்பும். இந்த தலைப்பை நாம் இன்றைய தினத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவிற்கு இந்த நெறியும் மாண்பும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பத்திரிகை துறை என்பது மேலும் மேலும் பின்னோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. முதலில் 1853 வர்த்தமானி என்ற ஒரு தமிழ் பத்திரிகையின் மூலமாக இந்த பத்திரிகை துறை தொடங்கப்பட்டது. இன்று பல பத்திரிகை தமிழிலும் பல மொழிகளிலும் செயல்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைய பத்திரிகையாளர்கள், நிருபர்கள் மற்றும் பதிவாளர்களின் நிலை பின்னோக்கியே சென்று கொண்டிருக்கிறது, மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இன்றைய நாள் பத்திரிகையாளர் சுதந்திர தினம் என்பதை விட பத்திரிகையாளரை நாம் மேலும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வேறு நாளாக மாற்றினால் நன்றாக இருக்கும் என்றது எங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. ஐயா, எனக்கு தெரிந்து ஐயா அவர்கள் கலைமாமணி டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 மூத்த பத்திரிகையாளர். இதுவரையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பத்திரிகையில் செயல்பட்டு வருகிறார். ஆனால் இன்று அந்த அறமும் நெறியும் இருக்கிறதா என்றது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு இடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, இது போன்ற ஒரு ஊடகவியலாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும், பத்திரிகையாளர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி வந்தவுடனே பெயர் தெரியாத பத்திரிகைகள் அனைவரும் ஒன்று கூடி வந்து நிகழ்ச்சி நடத்துபவர்களை ஏன் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு அளவுக்கு அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறாங்க. இதை நான் யதார்த்தமாகவே சொல்ல விரும்புகிறேன். அதாவது இவர் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டாங்க, இந்த நிகழ்ச்சிக்காக பேசணுன்றது இல்லாமல் ஒரு பத்திரிகையாளராக எங்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தெரியல, நாங்கள் பதிவு பண்ணியே ஆகணும். என்னென்னா, ஒரு ரெகுலராக வந்து இன்றைக்கி வந்து உண்மை செய்தியாக பொய் செய்தியான்ற காலங்கள் போய்
ஃப்ரீ நியூஸாக இல்லை பெய்டி நியூஸான்ற அளவுக்கு இன்றைக்கி பத்திரிக்கை வந்துருச்சு. இந்த நிலைமையை கண்டிப்பாக அரசாங்கம் மாற்றணும். பல வருடங்களுக்கு பிறகு அரசாங்கம் ஒரு பத்திரிகை ஆணையம் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த பத்திரிகை ஆணையம் இது வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்களாம் வந்து பத்திரிகையில் ரொம்ப வந்து விருப்பமாக இந்த பத்திரிகையை நடத்தணும், பத்திரிகையாளராக நம்ம பெருமையாக வரணும் அப்படிங்கிறது நாங்கள் இளைஞர்கள் எவ்வளோ பேர் இன்றைக்கி பத்திரிகையாளர் தயாராக இருக்காங்க. ஆனால் பத்திரிகையில் நடக்கிற விஷயங்களை பார்த்தா உள்ளே வர்றதுக்கே பல பேருக்கு வருத்தமாக இருக்குது. ஐயா சொன்னார், ஒரு பஸ் பாஸ் வாங்கிறதுக்கு நான் கடுமையான பணியில் இதில் போய் வாங்கினேன், பல முயற்சிகள் எடுத்து 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் பஸ் பாஸ் வாங்குறேன்னு சொன்னார். இது ஒரு பத்திரிகையாளராக எவ்வளோ ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பத்திரிகையாளர் மற்றவங்களோட குறைய சொல்கிறது தான் பத்திரிகை நடத்துகிறோம், பத்திரிகையாளரை குறைய சொல்கிறதுக்கு எங்கே போய் சொல்கிறதுன்றது தெரியல. அந்தளவுக்கு இன்றைக்கி பத்திரிகை துறை வந்து பின்னோக்கி போயிட்டுருக்கு. சின்ன சின்ன பத்திரிகைகள், ஏகப்பட்ட பத்திரிகைகள் வந்திருக்கு, பெயர் தெரியாத பத்திரிகைகள். இன்றைக்கி பைக்கில் பார்த்தீங்கன்னா அதிக ஸ்டிக்கர் ப்ரெஸ் ஸ்டிக்கர் போட்டு ஓட்டிக்கிறாங்க, காரில் ஓட்டிக்கிறாங்க, அவங்களாம் எந்த பத்திரிகை நடத்துகிறாங்கன்னே தெரியல. இது எல்லாத்தையுமே ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரணும். இதில் வந்து இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெறியும் மாண்பும் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பத்திரிகை துறை மாண்பே இல்லாமல் இருக்காங்க. நாங்களாம் பத்திரிகை நடத்துகிறோன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பத்திரிகையில் விளம்பரங்கள் மட்டுமே வருமானமாக இருந்தது. இன்றைக்கி அந்த விளம்பரத்துக்காக ஒவ்வொரு நெறியாளரும் சரி, ஒவ்வொரு நிருபர்கள் அந்த விளம்பரத்துக்கு அலையிற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு பொருளை விற்கிற மாதிரி இருக்குது. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், நிகழ்ச்சிக்கு போய் ஒரு அரசியல் தலைவரை நம்ம போயிட்டு கேட்குறோம், ஐயா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்குற ஒரே வார்த்தை, எப்போ இப்போ எந்த கட்சியில் போகிறீங்க, உங்கள் மீடியா ஆளுங்கட்சியில் இருக்கீங்களா எதிர்கட்சியில் இருக்கீங்களா, எது எங்களுக்கு சாதகமாக போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு கேள்வி ஆகிப்போச்சு. அதனால் இந்த பத்திரிகை சுதந்திர நாளில் முழுமையான சுதந்திரத்தை நாம் பெற வேண்டுமென்றால் நமது தமிழக அரசாங்கமும் சரி இந்திய அரசாங்கமும் சரி பத்திரிகையாளர்களுக்கென்று ஒரு வரைமுறையை கொண்டு வர வேண்டும், குறிப்பிட்ட பத்திரிகைகள் செயல்பட வேண்டும் என்று அவர்கள் ஆணையத்தை முழுமையான வரைமுறைப்படுத்த வேண்டும். அங்கீகாரம் இல்லாத பத்திரிகைகள், தொடர்ந்து செயல்படாத பத்திரிகைகளை நீக்கிவிட்டு தொடர்ந்து செயல்படக்கூடிய பத்திரிகைகளை ஒழுங்குமுறைப்படுத்தி அவர்களுக்கு உண்டையான முறையான சலுகைகளை வழங்க வேண்டும் என்று இந்த உலக பத்திரிகை சுதந்திர திருநாளில் எனக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்த ஜெம் டிவிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு ஏ எஸ் புகழேந்தி செட்டியார் அவர்கள் பல முக்கியமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். விளம்பரங்களுக்காக பத்திரிகையாளர்கள் அலைகிற அலைச்சல், விளம்பரங்கள் வராவிட்டால் பத்திரிகையை நடத்த முடியாது, விளம்பரங்கள் தருகிறவர்கள் பத்திரிகையாளர்களை ஏவலர்களைப் போல நடத்துகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. அதை மிக அழகாக அவர் விவரித்தார். கவர் ஸ்டோரி என்பது உண்மையிலேயே கவர் ஸ்டோரி தானா அல்லது கவர் வாங்கி கொண்டு எழுதப்படுகிற ஸ்டோரியா என்கிற ஒரு கேள்வி. எல்லா பத்திரிகையாளர்களும் நேர்மையாக இயங்குகிறார்களா, மனச்சாட்சியோடு இயங்குகிறார்களா என்பது போன்ற கேள்விகளையும் பத்திரிகையாளர்கள் தங்களை நோக்கி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். நிறைவாக மணிமணியான கருத்துக்களை சொல்வதற்காக நம்மிடையே வருகிறார் பத்திரிகையாளர், பேச்சாளர், ஊடகவியலாளர் திரு கோ மணி அவர்கள். குரலற்றவர்களின் குரலாக விளங்கும் பத்திரிகையாளர்களின் குரல் ஒருமித்து ஒலிக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லவிருக்கிறார். பொழுதுபோக்கும் நிகழ்ச்சிகளை மட்டும் நடத்தாமல் சமூகத்தின் பழுது நீக்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி தொலைக்காட்சி உலகில் தனக்கென தனி இடம் பிடித்து வருகிற ஜெம் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். என்னுடைய தொடக்கம் இப்படியாக இருக்கிறதே என்கிற வருத்தத்தோடு தொடங்குகிறேன். 2022 இந்தியா பத்திரிகை சுதந்திரம் வரிசையில் 150வது இடத்தை இருந்தது. இன்றைக்கு அம்மா நாச்சியால் அம்மா சொல்லுகிற போது அதிர்ச்சியாக இருந்தது. 162வது இடத்திற்கு 2 ஆண்டுகளிலே சென்றிருக்கிறோம். எனக்கு ஒரு ஏக்கம் உண்டு, என்னுடைய வாழ்நாளில் இந்தியா 100 இடத்திற்குள் வருமோ என்கிற சந்தேகம் இருக்கிறது. அந்த ஏக்கம் என்னுடைய அடுத்த சந்ததியிலாவது நிறைவேற வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு பேச தொடங்குகிறேன். பெருமக்களே, பத்திரிகை சுதந்திரம் குறித்தும் பத்திரிகைகளுடைய இன்றைய போக்கு குறித்தும் பேசப்படுகிற போது அதற்கு ஒரு நல்ல நெறியாளரை தேர்ந்தெடுத்து அமர வைத்திருக்கிறார்கள். ஐயா, என்னை அழைப்பதற்கு முன்பாக கவர் வாங்காமல் பேசுகிற
கவர் வாங்காமல் எழுதுகிற எழுத்தாளர்கள் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள் என்று சொன்னார். நான் ஒரு மேடையில் பேசிவிட்டு இறங்கிய போது என்னிடத்திலே வந்து, தம்பி நீங்கள் நல்லா பேசுனீங்க, உங்கள் பேச்சு எழுத்து ஆக்க முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. முயற்சி பண்ணுறங்கயான்னு சொன்னேன். இரண்டு நாட்களில் ஒரு குறுஞ்செய்தி, உங்களை அழைக்கலாமா? அழைக்கலாம்னு சொன்னேன். உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, உங்கள் பேச்சு அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது, அதை எழுதி கொடுங்க, தொடர்ந்து நம்ம இதழில் எழுதுங்க, உங்களுடைய பெரிய சிந்தனைக்கு குறுகிய தொகையாவது தருவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம்னு சொல்லி, நல்ல சிந்தனைகள் எழுத்தாக்க வேண்டும், அதை வாசகர்கள் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு 45 ஆண்டுகாலம் பத்திரிகை துறையில் போராடி வருகிற ஒரு நெறியாளரின் தலைமையில் பேசுவது என் வாழ்நாளின் பேராக நினைக்கிறேன். பெருமக்களே, நான் ஆசிரியர் பணி செய்வதால் ஒரு நாள் ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், அடிக்கலான்னு, ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டான், ஓங்கி அடிக்கலான்னு கையை ஓங்கிட்டு போகும்போது, சார் நிறுத்துங்க, நீங்கள் நாளைக்கு காலையில் பத்திரிக்கையில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொன்னான். அந்த மாணவன் கேட்ட கேள்விக்கு பின்னால் 1000 கேள்விகள் இருக்கிறது. பத்திரிகையில் ஆசிரியர் கண்டிப்பு, மாணவர் தற்கொலை என்கிற செய்திகள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 பத்திரிகையில் அந்த செய்திகள் இல்லாமல் பத்திரிகைகளில் இல்லை. இப்போ அந்த செய்திகளுக்கு எங்கே போய்விட்டது என்ற கேள்வி வரும். இன்றைக்கி அந்த செய்திலாம் வர்றதில்லையே. என்ன காரணம்னா, ஆசிரியர்கள் யாரும் கண்டிப்பதே இல்லை. ஆனால் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் பத்திரிகைக்கான 3 விதிமுறைகளை சொல்கிறார். முதல்ல, மக்கள் அபிப்பிராயங்களை தெளிவாக அறிந்து அதை படம் பிடித்து காண்பிக்கப்பட வேண்டும். 2வது கேள்வி, விரும்பத்தக்க நல் உணர்வுகளை மக்களுக்கு ஊட்ட வேண்டும். 3வது மிக முக்கியமானது, மக்களின் குறைகளை எந்த அச்சமும் இல்லாமல் தட்டி கேட்க வேண்டும். இந்த 3 அம்சங்களையும் பத்திரிகையாளர்கள் பெற்றிருக்க வேண்டும்னு அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் கூறியிருக்கிறார். நடுவரவர்களை, எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி உண்டு. நீங்கள் எல்லோரும் வாக்களித்தீர்கள். நம்ம எல்லாருமே ஒரு தொகுதியினுடைய வாக்காளர்கள். நாம் ஏதான பத்திரிகைகளை நாம் பார்க்குறோம். நம்ம தொகுதியில் நிறைய வேட்பாளர்கள் களத்திலே நின்று இருப்பார்கள். ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு வேட்பாளர் வெற்றி பெறுவார்னு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவு? ஜூன் 4 அதற்கான முடிவை தந்தாலும் கூட, இந்த பத்திரிகையாளர்கள் எதை வைத்து கருத்து கணிப்பை நடத்துகிறார்கள் என்கிற கேள்வி, 1000 கேள்விகள் நம் முன்னாக வருகிறது. பாரத பிரதமராக மொரார்ஜி தேசாய் அவர்கள் இருந்தபோது அவர் வாழ்நாளில் நடந்த ஒரு செய்தி, அவரே பதிவு பண்ண செய்தி, அவர் மும்பையினுடைய முதலமைச்சராக பணியாற்றிய காலம் அது. அவருடைய மகள் மருத்துவ பணியில் மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தேர்வில் அவங்க சரியாக எழுதியும் அதில் தேர்ச்சி பெறலை. உடனடியாக தன் அப்பாவினிடத்துல வந்து கேள்வி கேட்குறாங்க, அப்பா நான் அந்த தேர்வு நல்லா தான் எழுதினேன், ஆனால் ஏதோ மார்க்கு தவறாக போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நான் ரீவேல்யூஷன் செய்கிறதுக்கு எனக்கு அனுமதி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, ரீவேல்யூஷன் வேண்டாம், மீண்டும் தேர்வு வரும், அதில் எழுதி பாஸ் பண்ணிவிடுமா? இல்லை, நான் இந்த ரீவேல்யூஷன்லேயே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எழுதியிருக்கேன், தயவு செஞ்சு எங்களுக்கு. இல்லைம்மா, நான் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறேன், ஒருவேளை நீ ரீவேல்யூஷனில் பாஸ் ஆகிட்டேன்னா என்னுடைய அதிகாரத்தை நான் துஷ்பிரயோகம் செஞ்சு தான் உன்னை பாஸ் பண்ண வச்சேன்னு தவறான செய்தி பத்திரிகைகளில் பரவிடும், அதனால் வேணாமான்னு சொன்னாங்க. அந்த மன உளைச்சல் அந்த குழந்தை தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனது. ஒரு நாட்டினுடைய பிரதமராக, ஒரு மாகாணத்தின் முதலமைச்சராக, நிதியமைச்சராக விளங்கிய ஒரு மாமனிதருடைய நிலைமையை பாருங்கள். அதை விட அவருடைய நிறைவான காலகட்டத்தை சொல்கிறேன். கடைசி காலகட்டத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறாரு. அந்த குடியிருப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தபோது இவர் காலி பண்ணணும்னு நீதிமன்றம் சொல்லுது. வெளியில் வராரு. அவருடைய மருமகள் இந்த துக்கம் தாள முடியாமல், ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக, நிதியமைச்சராக, பாரத பிரதமராக விளங்கிய உங்களை காலி பண்ண சொல்கிறாங்களே சொல்லி அந்த மாடியிலிருந்து விழுந்து மன உளைச்சலில் இறந்து போனாங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமராக விளங்கினாலும் அப்பழுக்கில்லாமல் வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நிறைய இதழ்கள் படம் பிடித்து காண்பிக்கிறது. ஆனால் பெரிய பத்திரிகைகள் இன்று நாம் கொண்டாடுகிறவர்கள் படம் பிடித்து காண்பிப்பதே இல்லையே என்கிற ஒரு இயக்கம் உண்டு. அமுதசுரபி போன்று, முல்லைசரம் போன்று, கவிதை உறவு போன்று, புதுகை தென்றல் போன்று, முகம் போன்று, தேன் சிற்று போன்று, புதுகை மின்னல் போன்று எண்ணற்ற இதழ்கள்
இலக்கிய பணியை ஆற்றக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறது. மேத்யூ என்கிற பெரிய கவிஞன் சொன்னான், பத்திரிகை என்பது அவசரத்தில் பிறக்கிற இலக்கியம் என்று. அந்த இலக்கியத்தைக்கு பங்கு வராமல் நாம் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு மணி அவர்கள் பல அருமையான கருத்துக்களை தன்னுடைய மணியான குரலில் தெளிந்த தமிழில் இங்கே முன்வைத்தார். இலக்கிய கூட்டங்களுக்கு அரசியல்வாதிகளை ஏன் அழைக்க வேண்டும் என்று ஒரு பத்திரிகை கேட்டதையும் அவர் அங்கே குறிப்பிட்டார். காரைக்குடி கம்பன் கழகத்தை தோற்றுவித்த பிரபல தமிழ் அறிஞர் ஷா கணேசன் அவர்கள், அவர் ஒரு கம்பன் விழா நடத்தினார். அப்போது அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சர் ஒருவர் 5 மணித்துளி தாமதமாக வந்தார். அதற்குள் கூட்டத்தை தொடங்கிய அவர், அடுத்த ஆண்டு விழா நடத்துகிற பொழுது நீங்கள் உரிய நேரத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் என்று அவரிடம் தெரிவித்தார். இதுவும் வரலாறு. சுயமரியாதை நிறைந்த இலக்கியவாதிகள் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. பதவியில் இருப்பவர்களுக்கு கவரி வீசுகிற இலக்கியவாதிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். காலத்தினுடைய கோலம். எந்தெந்த புத்தகங்களை யார் யாருக்கு மதிப்புரைக்கு அனுப்புவது என்பது பற்றி நாங்கள் விவாதித்து கொண்டிருந்த பொழுது கதவு தட்டப்படுகிறது. எஸ் கமின் என்றார் ஐராவதம் மகாதேவன் அவர்கள். உள்ளே வந்தவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் கையில் 2 புத்தகங்கள். அதற்கு மதிப்புரை வேண்டி அவர் வந்திருக்கிறார். புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் தானே? ஆமாம். 2 பிரதிகள் இருக்கிறதா? இருக்கிறது. அப்படியானால் கொடுங்கள் என்று ஐராவதம் மகாதேவன் அதை கையில் வாங்கி கொண்ட போது அன்று வந்த ஐஏஎஸ் அதிகாரியின் நாக்கில் சனி. அவர் சொன்னார், நான் வேண்டுமானால் இந்த புத்தகங்களை இந்த பத்திரிகை முதலாளியிடம் கொடுக்கலாமா என்று கேட்டார். ஐராவத மகாதேவன், கொடுங்களேன், தாராளமாக கொடுக்கலாம், எடுத்துக்கொண்டு போய் கொடுங்கள், ஆனால் உரிய வகையில் இது வந்து சேராததால் இதற்கு மதிப்புரை வராது. என்னிடம் கொடுத்தால், தகுதி இருந்தால் மதிப்புரை வரும், இல்லை என்றால் வராது என்று சொன்னார். அவர் பதறிப்போய், உங்கள் மனத்தை புண்படுத்தி விட்டேனோ என்று கேட்டார். ஐராவத மகாதேவன் ஆமாம் என்று சொன்னார். மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு அவர் தயங்கி வெளியேறிவிட்டார். பிறகு ஐராவத மகாதேவன் அந்த புத்தகங்களை என்னிடம் கொடுத்து, இந்த சம்பவத்தை மறந்துவிடுங்கள், இதற்கு தகுதி இருந்தால் மதிப்புரை எழுதும்படியாக செய்யலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு வாக்கியம் சொன்னார். அந்த வாக்கியம்தான் என் போன்றவர்களின் வேதம். அவர் சொன்னார், முட்டாள், நான் இங்கே ஆசிரியனாக இருக்கிறேன், முதலாளி என்னிடம் முதலாளியாக வேலை பார்க்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட கம்பீரம் நிறைந்த பத்திரிகை ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை மேலோங்கினால் பத்திரிகை உலகமே செழிக்கும் இல்லையா. குமரி மலர் என்று ஒரு பத்திரிகை வந்தது. ஏ கே செட்டியார் என்கிற காந்தியவாதி நடத்திய பத்திரிகை. ஏ கே செட்டியார் காந்தியை ஷூட் செய்தவர்கள் 2 பேர், ஒருவர் கோட்ஸே, இன்னொருவர் ஏ கே செட்டியார். கோட்ஸே துப்பாக்கியால் ஷூட் செய்தார். ஏ கே செட்டியார் காந்தி செல்லும் இடங்களிலெல்லாம் சென்று கேமராவால் ஷூட் செய்தார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஏ கே செட்டியார் நடத்திய அற்புதமான பத்திரிகை குமரி மலர் திருப்பூரில் நான் மாணவ பருவத்தில் இருந்தபோது அந்த பத்திரிகை என் கைக்கு கிடைத்தது. படித்தேன், மயங்கிவிட்டேன், அவ்வளவு அற்புதமான பத்திரிகை. அவருக்கு கடிதம் எழுதினேன், உங்கள் பத்திரிகைக்கு சந்தா கட்ட விரும்புகிறேன், எவ்வளவு சந்தா, எந்த முகவரிக்கு அனுப்ப வேண்டும், பத்திரிகை அற்புதம் என்று அஞ்சல் அட்டையில் எழுதி போட்டேன். அவர் இன்னொரு அஞ்சல் அட்டையில் பதில் எழுதினார். உடனே என்னுடைய குமரிமலர் பத்திரிகை 500 பிரதி தான் அச்சிடுகிறோம், உங்களுக்காக 501 பிரதி அச்சிட இயலாது, ஆனால் உங்கள் திருப்பூரிலேயே கந்தசாமி கவுண்டர் என்பவர் இதற்கு சந்தா கட்டியிருக்கிறார், அவருக்கு கடிதம் எழுதிவிட்டேன், நீங்கள் அவரிடம் கேட்டு வாங்கி படித்துவிட்டு ஞாபகமாக திரும்ப கொடுத்து விடுங்கள், அவர் அதை பைண்ட் செய்து வைத்துக் கொள்கிறார் என்று ஏ கே செட்டியார் பதில் எழுதினார். பத்திரிகைகளுடைய பெருமை என்பது எண்ணிக்கை அல்ல, அதில் உள்ள எண்ணம். 600,000 மேல் விற்ற பத்திரிகைகளை பற்றி இந்த இலக்கிய வரலாறு பேசவில்லை. 10,000-15,000 பிரதிகள் மட்டுமே விற்ற தீபம், கணையாழி, சுபமங்களா போன்ற பத்திரிகைகளை பற்றித்தான் இந்த இலக்கிய வரலாறு பேசுகிறது. அந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ரகசிய சுற்றறிக்கையாக நடத்தப்பட்ட சுதந்திர காலத்து பத்திரிகைகள் கூட குறைவான எண்ணிக்கையில் தான் பிரசுரிக்கப்பட்டன, ஆனால் அவைதான் சமூக தாக்கத்தையே உண்டு செய்தன. எண்ணிக்கைக்காக பத்திரிகைகளோ பத்திரிகை ஆசிரியர்களோ
பத்திரிகையாளர்களோ கவலைப்படாமல் பணி செய்ய வேண்டும். ஆனால் ஒரு சிக்கல் இருக்கிறது, விளம்பரங்களை சார்ந்துதான் பத்திரிகையின் பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் அதை மாற்றுவதற்கு ஒரே வழி வாசகர்கள் விலை கொடுத்து பத்திரிகையை வாங்க வேண்டும், பத்திரிகையை ஓசியில் படிக்கும் மரபை கைவிட வேண்டும். நேரடியாக வாசக ஆதரவு இருக்கிற போது என்ன விலை வைத்தாலும் நல்ல பத்திரிகையை வாசகர்கள் விலை கொடுத்து வாங்குவார்கள் என்கிற ஒரு சூழல் தோன்றுகிற பொழுது விளம்பரங்களை சார்ந்து பத்திரிகைகள் இயங்க வேண்டிய தேவை இருக்காது என்கிற கருத்தையும் நாம் மனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த ஜெம் டிவி மிக அருமையான ஒரு கருத்தரங்கத்தை நடத்தியிருக்கிறது. உலக பத்திரிகை சுதந்திர நாளை கொண்டாடுகிற விதத்தில் இந்த கருத்தரங்கில் 6 முக்கியமான பத்திரிகை உலக பெருமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய அரிய கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் அனைத்தும் ஜெம் டிவி நேயர்களுடைய சிந்தனைக்கு, சிந்திப்போம் செயல்படுவோம் என்று கூறி இந்த மிகச்சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.